வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையலும் சரித்திரமும். இன்னைக்கு நம்ம வீடியோல குழம்பு மிளகாய் தூள் செய்முறை பார்க்கலாம். அத்தோட பலரின் மனம் கவர்ந்த பாடலாசிரியர் நா முத்துக்குமார் பற்றியும் பார்க்க இருக்கிறோம். வீடியோவை பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்சவங்களோட ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு கடாயில 10 கப் அளவு மல்லி வறுத்தெடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம வறுக்க போற பொருட்கள் எல்லாமே நான் ஆல்ரெடி வெயில நல்லா காய வச்சிட்டேன். அதனால சிம்ல வச்சு வறுக்கும்போது சீக்கிரமாவே வறுபட்டுருங்க. சிம்ல வச்சு நல்ல வாசனை வர வரைக்கும் இத வறுத்தெடுத்துக்கலாம். அப்புறமா அதே கப்ல 1 கப் அளவு சீரகம், 1/2 கப் மிளகு, 1/4 கப்புக்கும் கொஞ்சம் அதிகமா சோம்பு, 2 இன்ச் அளவுள்ள பட்டை. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஸ்டவ் சிம்ல வச்சிட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கலாங்க வாசனை வர வரைக்கும். அப்புறமா 1 கைப்பிடி அளவு கறிவேப்பிலை, இதையும் நல்லா வறுத்தெடுத்துக்கலாங்க. இதுக்கு 200 கிராம் பரமிளகாய் எடுத்துக்கிறேங்க. இதையும் நல்லா வறுத்தெடுத்துக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. ஸ்டவ்வை சிம்லேயே வச்சுக்கோங்க, லைட்டாக வறுத்தா போதும், கருக விட்டுற வேண்டாம். எல்லா மிளகாயும் கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்தெடுத்துட்டோம். எல்லா பொருளையும் ஒன்றா சேர்த்து நல்லா ஆற விட்டுட்டு மிக்சியில் அரைச்சி பொடி பண்ணிக்கலாங்க. அப்புறமா சலிச்சு எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சி வைக்கிற குழம்பு எல்லா குழம்புகளுக்குமே இந்த பொடி யூஸ் பண்ணலாங்க. முக்கியமாக நான்வெஜ் குழம்புக்கு ரொம்ப அட்டகாசமான சுவையை தரக்கூடிய பொடி இதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. எந்த மனிதனுமே இழிவானவன் அல்ல. கவிதை வளர்க்கிறோம் என்று தெரியாமலே தோட்டக்காரன் பூச்செடி வளர்க்கிறான் என்று சிந்தனையை உயர்வாக்கியவன் வாத்தியமாய் இசைக்க வேண்டிய யாழை வார்த்தைகளால் இசைத்து வரிகளால் ஆனந்த யாழை மீட்டிய அற்புத கவிஞன் நா முத்துக்குமார். காஞ்சிபுரம் மாவட்டம் கன்னிகாபுரத்தில் 1975 ஜூலை 12 பிறந்த முத்துக்குமார் அறிஞர் அண்ணாவின் உறவினர். தன் 7 வயதிலேயே தாயை இழந்துட்டாரு. தந்தை நாகராஜன் தமிழாசிரியர். முத்துக்குமாரோட அப்பா தன் வீட்டில் ஏறத்தாழ 100,000 புத்தகங்கள் கொண்ட ஒரு நூலகம் வச்சிருந்தாராம். மேலும் தேடி தேடி புத்தகங்களையும் வாங்குவாராம். சின்ன வயசுலிருந்தே அந்த புத்தகங்களை எல்லாம் படித்த முத்துக்குமாருக்கு கற்பனை வளம் பிறந்தது. 3 வகுப்பு படிக்கிறப்பிருந்தே கவிதை எழுத தொடங்கிட்டாராம். பாலமித்ரா, அம்புலி மாமா, பூந்தளிர், கோகுலம் போன்ற பல சிறுவர் இதழ்கள்ல இவருடைய படைப்புகள் வெளிவந்திருக்குங்க. பிஎஸ்சி இயற்பியல் முடித்ததுக்கு அப்புறமா தமிழ் மீது இருக்கிற ஆர்வத்தால சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் எம்ஏ தமிழ் படித்தார். அப்போ கனையாழி அப்படின்ற மாத பத்திரிகைக்கு தூர் என்னும் பெயரில் கவிதை ஒன்றை எழுதி அனுப்பியிருந்தாராம். பின்னர் கனையாழி மாத இதழின் 31வது ஆண்டு மலர் வெளியீட்டு விழா நடந்திருக்குங்க. அந்த விழாவில் எழுத்தாளர் சுஜாதா, இன்குலாப், அசோகமித்ரன், இந்திரா பார்த்தசாரதி, கமலஹாசன் உள்ளிட்ட பல முக்கிய பிரமுகர்கள் கலந்துட்டு இருந்திருக்காங்க. விழா மேடையில எழுத்தாளர் சுஜாதா பேசுற போது, கனையாழி இதழுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட கவிதைகள்ல எனக்கு மிக பிடித்த கவிதை தூர் என்ற கவிதை அப்படின்னு சொன்னாராம். மேலும் அந்த கவிதையை எழுதியவர் எப்படி இருப்பார்னு கூட தெரியாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த போது 7 வரிசையில் அமர்ந்திருந்த 21 வயது இளைஞன் கைகளை உயர்த்தினார். அவர் மேடைக்கும் அழைக்கப்பட்டார். நான் தாங்க இந்த கவிதையை எழுதினேன் அப்படின்னு அவர் சொன்னாராம். கவிதை மேடையில் வாசிக்கப்பட்டது. கவிதையோட வரிகள் பிடித்து போன ஒருவர் விழா மேடையிலேயே முத்துக்குமாரை பாராட்டுற விதமா 1,000 ரூபாய் அன்பளிப்பா கொடுத்தாராம். வாங்கியவுடன் முத்துக்குமார் பணத்தை என்ன தொடங்கிட்டாராம். அரங்கத்துல இருந்தவங்க திகச்சு போயிட்டாங்க. என்னடா இது, பரிசு கொடுத்த பணத்தை எண்ணி பார்க்கிறாரே அப்படின்ற மாதிரி. ஆனா முத்துக்குமார் அதிலிருந்து 500 ரூபாய கனையாழி மாத இதழின் வளர்ச்சிக்காக கொடுத்தாராம். கைத்தட்டலில் அரங்கமே அதிர்ந்தது. அப்போ அவர் பிரபலம் கூட கிடையாதுங்க, சாதாரண கல்லூரி மாணவர் தான். ஆனாலும் கொடுக்கும் குணம் அவர்கிட்ட இயல்பிலேயே இருந்திருக்குங்க. அதனாலதான் அவரை பற்றி குறிப்பிடும் நெருங்கிய நண்பர் ஒருவர் சொன்ன தகவல் இது. திருவண்ணாமலையில முற்போக்கு எழுத்தாளர் மாநாடு நடத்த தீர்மானிக்கப்பட்டது. விழா செலவு தொகை 10 லட்சமாக கணக்கிடப்பட்டது.
நண்பர் முத்துக்குமார் கிட்ட நன்கொடை ஏதாவது தர முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. முத்துக்குமார் உடனே தன்னுடைய ஏடிஎம் கார்டையும் நம்பரையும் கொடுத்துட்டு எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கோ அப்படின்னாராம். அவர் எப்பவுமே பணத்தை பிடித்து வைத்துக் கொள்ள மாட்டாராம், பண தேவை இருக்கும் பலருக்கும் கொடுப்பாராம். மகனுக்கு எழுதிய கடிதத்தில் கூட நட்பு முக்கியம், யாராவது கேட்டா கடன் வாங்கியாவது உதவி செய் அப்படின்னு எழுதியிருக்காரு. படிப்பை முடித்த பின் இயக்குனர் அருண்மொழியிடமும் பின் பாலமகேந்திராவிடமும் உதவி இயக்குனராக பணியாற்றிய முத்துக்குமார் 2000வது ஆண்டில் வெளியான இயக்குனர் சீமானின் வீரநடை படத்தின் முத்து முத்தாக பூத்திருக்கும் முல்லை பூவை பிடிச்சிருக்கு அப்படின்ற பாடலின் மூலமா பாடலாசிரியராக அறிமுகமானார். பாடலாசிரியர், கவிஞர், எழுத்தாளர், வசனகர்த்தா என ஏகப்பட்ட அவதாரம், ஏறத்தாழ 1500 பாடல்கள், ஏராளமான கவிதை தொகுப்புகள் என சாதித்தார். 2005 தமிழக அரசின் சிறந்த பாடலாசிரியர் விருது, பிலிம்ஃபேர் விருதுகள் உள்ளிட்ட பல விருதுகள் அவருக்கு கிடைச்சது. 2014 தங்கமீன்கள் படத்தின் ஆனந்த யாழை மீட்டுகிறாய் பாடலுக்காகவும், 2015 சைவம் படத்தின் அழகே அழகே பாடலுக்காகவும் தேசிய விருதுகள் வாங்கிய முத்துக்குமார், எனக்கு பெண் குழந்தைகள் மிகவும் பிடிக்கும், எனக்கு முதல்ல பிறந்தது ஆண் குழந்தைதான் அப்படின்னாலும் என் சகோதர சகோதரிகளின் குழந்தைகள் மேல கொண்ட பிரியத்தால் எழுதியதுதான் ஆனந்த யாழை மீட்டுகிறாய் பாடல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல ரெண்டு பாடல்களுமே பெண் குழந்தைகள் சம்பந்தப்பட்டது, அந்த குழந்தைகள் தான் எனக்கு இந்த விருதை வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. எத்தனையோ காதல் பாடல்கள் எழுதினாலும் பெண்களின் உடல் சார்ந்த வர்ணனைகளை பெரும்பாலும் தவிர்த்து எழுதும் நாகரிக கவிஞன் அவர். பெண் குழந்தைகளை தான் பிடிக்கும்னாலும் தன் மகன் ஆதவன் மீது உயிரையே வைத்திருந்தார். அவருடைய பேரன்பின் வெளிப்பாடுதான் மகனுக்கு எழுதிய கடிதம். அது 9வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தில் இடம்பெறும் அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது. எளிய ஆனால் ஆழமான அழகான பாடல்கள், நேரடியாக இதயத்தை ஊடுருவும் வரிகள் மூலம் உறவுகளின் உணர்வுகளின் பெருமைகளை காற்றில் ஒலிக்கவிட்ட முத்துக்குமார் தன் 41வயதிலேயே காற்றில் கலந்தாலும் நீங்காத பாடலாக இன்றும் நமக்குள் ஒலித்துக் கொண்டுதான் இருக்கிறார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்சவங்களோட ஷேர் பண்ணுங்க. நன்றி.